இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆஸ்ட்ராஜெனிக்காவுக்கான பதிவு நாளை தகுதியான அனைவருக்கும் திறக்கப்படுகிறது. ஆஸ்ட்ராஜெனிக்கா கோவிட் 19 தடுப்பு மருந்துக்கான இரண்டாம் கட்ட பதிவு நாளை முதல் 60 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்காக திறக்கப்படுகிறது. கிளான் பள்ளத்தாக்கு, பினாங்கு, ஜொகூர், கூச்சிங், மீரி ஆகிய பகுதிகளில் உள்ளவர்கள் தன்னார்வ அடிப்படையில் அந்த தடுப்பூசிக்கு பதிந்து கொள்ளலாம். இதற்கு முன்பு மூத்த குடிமக்களுக்காக திறக்கப்பட்ட இரண்டாம் கட்ட ஆஸ்ட்ராஜெனிக்கா தடுப்பு மருந்துக்கு 2,28,000 பேர் பதிந்து கொண்டதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். கோவிட் சீற்றம் 7,000 தாண்டியது. நாட்டில் இன்று முதல் முறையாக கோவிட் தொற்று எண்ணிக்கை 7,000 தாண்டியிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் 7,289 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இந்த எண்ணிக்கையில் சிலாங்கூரில் மட்டும் புதிதாக 2,642 கோவிட் தொற்று சம்பவங்கள் பதிவாகின. அதைத் தொடர்ந்து ஜொகூரில் 664 சம்பவங்களும் கோலாலம்பூரில் 604 சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டன. கோவிட் தொற்று பரவலை மலேசியர்கள் கடுமையாக கருத வேண்டும். டாக்டர் நூர் ஹிஷாம் நாட்டிற்கு தற்பொழுது பெரும் மிரட்டலாக உருவெடுத்துள்ள கோவிட் தொற்று பரவலை மலேசியர்கள் கடுமையாக கருத வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா கேட்டுக் கொண்டார். கடந்த ஆண்டு இந்த தொற்று நாட்டில் பரவ தொடங்கிய பின்னர் முதல் முறையாக அதிகமாக 61 பேர் அந்த உயிர்கொல்லிக்கு நேற்று பலியாகியுள்ளதை மலேசியர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என அவர் வலியுறுத்தினார். உயிரிழந்தவர்களில் 27 முதல் 98 வயதுடைய அனைவரும் மலேசியர்கள் ஆவர். இவர்களில் 6 இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 20 புதிய தொற்று மையங்களும் நேற்று கண்டறியப்பட்டன. இவற்றில் 8 வேலையிடங்களில் பரவிய தொற்று மையங்களாகும். மலேசியர்கள் தேவையில்லாமல் வெளியில் நடமாடுவதை தவிர்த்துக் கொண்டு எஸ்ஓபியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என டாக்டர் நூர் ஹிஷாம் அறைகூவல் விடுத்தார். எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்ற 27 பேர் மீது விரைவில் குற்றச்சாட்டு. பத்துபஹாட் பாரிட் ராஜாவில் மே 13 நோன்பு பெருநாளன்று கெரஜான் கெகல் எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொண்ட அனைத்து 27 நபர்கள் மீதும் விரைவில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும். அவர்கள் மீதான விசாரணை அறிக்கை முழுமையடைந்து அந்த விசாரணை தொடர்பாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் மற்றும் சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் கருத்தும் பெறப்பட்டுவிட்டதாக ஜொகூர் போலீஸ் தலைவர் ஆயப்கான் மைடன் பிச்சை தெரிவித்தார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 27 நபர்கள் மீதும் நாங்கள் குற்றம் சாட்டவிருக்கிறோம். தொற்று நோய் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு சட்டத்திற்கு எதிராக கூடியது, குற்றவியல் சட்டத்தின் 505 விதி மற்றும் வெடிப்பு மருந்து சட்டத்தின் 8 விதியின் கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டு கொண்டுவர முடியும் என ஆயப்கான் தெரிவித்தார். ஏற்கனவே 20 பேர் கைது செய்யப்பட்ட வேளையில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு மேலும் 7 கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதனிடையே இன்னும் திருமணம் ஆகாத இளம் ஜோடி சென்ற வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் 5,000 ரிங்கிட் கோரியதோடு அந்த பெண் அணிந்திருந்த தங்க வளையல் மற்றும் மோதிரத்தை அபகரித்துக் கொண்ட பொது பாதுகாப்பு படையின் 3 உறுப்பினர்களையும் போலீசார் கைது செய்தனர். மைசிதித்ராவில் தவறான தடுப்பூசி மையம், இப்போ மக்கள் இடத்தை சரிபார்க்க வேண்டும். பேராக் இப்போவில் கோவிட் 19 தடுப்பூசிக்காக பதிந்து கொண்டு தேதி வழங்கப்பட்டவர்களுக்கு மைசிதித்ராவில் கோவிட் தடுப்பூசி மையத்துக்கான இடம் தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கலாம் என பேராக் சுகாதாரத்துறை அதன் பேஸ்புக் பதிவின் மூலமாக தெரிவித்தது. தடுப்பூசிக்கான இடம் பத்துகாஜா சுகாதார கிளினிக் என குறிப்பிடப்பட்டிருப்பவர்கள் இந்திரா முலியா அரங்கத்திற்கு செல்லும்படி பேராக் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இவ்வேளையில் மைசிதித்ரா செயலியில் கோவிட் தடுப்பூசிக்கான விவரங்கள் காண்பிக்கப்படவில்லை என்றால் அந்த செயலியில் பொதுமக்கள் தங்களது கைபேசியில் இருந்து நீக்கிவிட்டு மீண்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்று எண்ணிக்கை விரைவில் 9,000 தொடலாம். இன்னும் ஓரிரு வாரங்களில் நாட்டில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 8,000 to 9,000 அதிகரிக்கலாம் என பொது சுகாதார நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் தற்பொழுது ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு வைரஸ் தொற்றும் R0 விகிதம் 1.21 உள்ளது. அந்த தொற்றின் விகிதப்படி 100 பேரிடம் இருந்து மேலும் 121 பேருக்கு தொற்று பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ளதாக மலேசிய புத்ரா பல்கலைக்கழகத்தின் மருத்துவ நுண்ணுயிரியல் துறையின் பொது சுகாதார நிபுணர் இணை பேராசிரியர் டாக்டர் மலினா ஒஸ்மான் தெரிவித்தார். 23 ஆண்டு கால LRT வரலாற்றில் முதல் விபத்து விசாரணை குழு அமைக்கப்படும்.
எல்ஆர்டி போக்குவரத்து சேவை நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட 23 ஆண்டுகால வரலாற்றில் அதன் 2 ரயில்கள் நேற்றிரவு மோதிக்கொண்டது இதுவே முதல் முறையாகும் என போக்குவரத்து அமைச்சர் வி கா சியோங் கூறினார். அந்த விபத்து குறித்து தமது கவலையை தெரிவித்துக் கொண்ட அவர் விபத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்கான முழுமையான விசாரணை நடத்தப்படும் என உறுதி அளித்தார். எல்ஆர்டியின் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட சம்பவம் கடுமையான ஒன்றாக கருதப்படுகிறது. சிறப்பு விசாரணை குழுவை போக்குவரத்து அமைச்சு அமைக்கும். அந்த விபத்து தொடர்பில் தரை போக்குவரத்து நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் இன்று தமக்கு அறிக்கை சமர்ப்பிப்பார் என்று வி கா சியோங் தெரிவித்தார். பயணிகள் ஏற்றியிருந்த எல்ஆர்டி ரயிலும் காலி எல்ஆர்டி ரயிலும் மோதிக்கொண்ட சம்பவத்தில் 223 பயணிகள் காயம் அடைந்தனர். இவர்களில் 47 பயணிகள் கடுமையாக காயம் அடைந்தனர். எல்ஆர்டி விபத்து காயம் அடைந்தவர்களில் 6 கவலைக்கிடம். எல்ஆர்டி ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களில் 6 கவலைக்கிடமாக இருப்பதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் அன்வார் மூசா தெரிவித்தார். அதோடு காயமடைந்தவர்களில் சிலருக்கு செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்ஆர்டி ஓட்டுநரின் அலட்சியத்தால் விபத்து ஏற்பட்டது. வி கா சியோங் கம்போங் பாரு எல்ஆர்டி நிலையத்திற்கும் KLCக்கு எல்ஆர்டி நிலையத்திற்கும் இடையே எல்ஆர்டி ரயில்கள் நேற்றிரவு நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்திற்கு ஓட்டுநரால் செயல்படுத்தப்பட்ட எல்ஆர்டி எதிரே வந்ததை காரணம் என முன்னோடி விசாரணை மூலம் தெரிய வந்தது. 40 எண் கொண்ட எல்ஆர்டி ரயில் காலியாக உள்ளது. அது பழுதடைந்ததால் தானியங்கி முறைப்படி செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் டாங்வாங்கி நிலையத்தில் உள்ள பழுது பார்க்கும் மையத்திற்கு அந்த எல்ஆர்டி ரயிலை ஓட்டி வரும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் வி கா சியோங் இன்று தெரிவித்தார். எனினும் ஓட்டுநரால் ஓட்டி செல்லப்பட்ட அந்த எல்ஆர்டி ரயில் பயணிகள் ஏற்றி வந்த 81 எண் கொண்ட எல்ஆர்டி ரயிலுடன் மோதியதாக 8:34 அளவில் பிரசாரணாவுக்கு தகவல் கிடைத்தது என இன்று நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் வி கா சியோங் தெரிவித்தார். காலாவதியான விசாவை புதுப்பிப்பதில் மலேசியர்கள் எதிர்நோக்கும் சிக்கல். இந்தியாவிற்கு சென்ற மலேசியர்களில் பலர் தங்களது விசா காலாவதியாகிவிட்டதால் அவற்றை புதுப்பிப்பதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் அவர்கள் உடனடியாக மலேசியா திரும்ப முடியாத நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மருத்துவம் மற்றும் குடும்ப விவகாரங்கள் காரணமாக இந்தியா சென்ற மலேசியர்களில் பலர் அங்கு கோவிட் தொற்று பரவல் அதிகரித்ததால் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதால் உடனடியாக திரும்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. பலர் தங்களது விசா காலாவதியாவதற்கு 1 அல்லது 2 முன்னதாகவே விசாவை புதுப்பிப்பதற்கு முயற்சியை மேற்கொண்ட போதிலும் தமிழகம் மற்றும் மத்திய அரசாங்க அதிகாரிகள் அந்த மனுக்களை விரைந்து பரிசீலிக்க செய்ய தவறியதால் பலரது விசாக்கள் இன்னும் புதுப்பிக்கப்படாமல் அப்படியேயே கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான தனலட்சுமி தாம் இன்னமும் நாடு திரும்ப முடியாமல் இருக்கும் வேதனையை பகிர்ந்து கொண்டார். முஸ்லிம் அல்லாதோருக்கான இறுதி சடங்கு ஒற்றுமை அமைச்சு SOPகளை வெளியிட்டது. 3 கட்டமாக அமலுக்கு வந்திருக்கும் MCO மக்கள் நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் முஸ்லிம் அல்லாதோரின் இறுதி சடங்குகளை அவரவர் முறைப்படி மேற்கொள்ள தேசிய பாதுகாப்பு மன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த அனுமதியை தொடர்ந்து இறுதி சடங்கில் கடைபிடிக்க வேண்டிய புதிய நடைமுறைகளை தேசிய ஒற்றுமை அமைச்சு வெளியிட்டுள்ளது. அந்த புதிய நடைமுறைகள் அனைத்தையும் தமது தரப்பு சரிபார்த்து உறுதிப்படுத்தி இருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். வீட்டில் மேற்கொள்ளப்படும் இறுதி சடங்கில் வீட்டின் அளவை பொறுத்து 20 மட்டுமே அனுமதிக்கப்படுவர். சடலத்தை தகனம் செய்ய அல்லது மயானத்திற்கு செல்ல நெருங்கிய உறவினர்கள் 20 மட்டுமே அனுமதி அளிக்கப்படும். ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் மேற்கொள்ளப்படும் கர்மக்கிரியைக்கான சடங்கில் நெருங்கிய உறவினர்கள் 5 மட்டுமே கலந்து கொள்ள முடியும். நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்தில் அரசாங்கம் வழங்கியிருக்கும் இந்த தளர்வினை மக்கள் முறைப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரிந்து சென்ற அன்புக்குரியவர்களுக்கு முறைப்படி இறுதி மரியாதையை செலுத்த வழங்கப்பட்டிருக்கும் இந்த அனுமதியை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மனிதவள அமைச்சர் டாக்டர் சி.எம். சரவணன் கேட்டுக் கொண்டார். கிளானா ஜெயா வழித்தடத்திற்கான எல்ஆர்டி சேவை மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பியது. கிளானா ஜெயா வழித்தடத்திற்கான எல்ஆர்டி சேவை இன்று காலை 6 முதல் வழக்கு நிலைக்கு திரும்பியதாக பிரசன்னா மலேசியா பிரகத் அறிவித்தது. அதோடு எல்ஆர்டி சேவை சுமூகமாக நடைபெறுவதை உறுதிப்படுத்த சில எல்ஆர்டி நிலையங்களில் இருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு சிறப்பு பஸ் சேவையும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பரபரப்பான நேரத்தில் ஒவ்வொரு 10 நிமிடத்திற்கு 1 மற்ற நேரங்களில் 30 நிமிடத்திற்கு 1
ஏலாத்தி சேவை இருக்கும் என பிரசார்னா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கூறியது. மேலும் மூன்றாவது கட்ட எம்சிஓ இன்று தொடங்கப்பட்டதை முன்னிட்டு ஏலாத்தி ரயில்களில் மொத்தம் பயணிகளின் எண்ணிக்கையில் 50 விழுக்காட்டினர் மட்டுமே பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர். கடுமையான எஸ்ஓபி விதிமுறைகளும் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ரயில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 1000 ரிங்கிட் நிதி உதவி. தலைநகரில் கிளானாஜயா எல்ஆர்டி வழித்தடத்தில் இரு ரயில்கள் மோதிக்கொண்ட விபத்தில் பாதிக்கப்பட்ட 213 பயணிகளுக்கு பிரசார்னா நிறுவனம் தலா 1000 ரிங்கிட் சிறப்பு உதவி நிதியை வழங்கும். இவ்வேளையில் நேற்றைய விபத்தில் காயமடைந்தவர்களில் 64 பேர் இன்னும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 60 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. 3 செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக பிரசார்னா நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ தஜுரின் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் வரை அவர்களது அனைத்து மருத்துவ செலவுகளையும் பிரசார்னா நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ஸ்ரீ தஜுரின் எல்ஆர்டி ரயிலுக்கான எஸ்ஓபி நடைமுறைகள் மேம்படுத்தப்படும் எனவும் கூறினார். இன்று முதல் 12 தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் தடுப்பூசி இலவசம். இன்று முதல் நாட்டில் உள்ள 12 தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் தடுப்பூசி போடும் திட்டம் இலவசமாக மேற்கொள்ளப்படும். தொடக்க கட்டமாக தினசரி 2250 தடுப்பூசிகள் அந்த தனியார் மருத்துவமனைகளில் போடப்படும் என புரொடெக்ட் ஹெல்த் கார்பரேஷனின் தலைமை நிர்வாகி அனாஸ் அலிம் ஃபைஸ்லி தெரிவித்தார். வாரந்தோறும் தடுப்பூசி போடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். சிலாங்கூரில் கேபிஜே சிலாங்கூர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், எம்எஸ்யூ மெடிக்கல் சென்டர், நெகிரி செம்பிலானில் நீலாய் மெடிக்கல் சென்டர், செனாவாங் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், யுசிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், கேபிஜே சிரம்பான் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், மாவார் மெடிக்கல் சென்டர் ஆகியவற்றில் கோவிட் தடுப்பூசி போடப்படும். இந்த திட்டத்தில் சரவாவை சேர்ந்த இதர 5 மருத்துவமனைகளும் இடம்பெற்றுள்ளன.